அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் காவிய தர்ஷினி அப்படின்றவங்க, திருக்குறளில் 4 அடி திருக்குறள் இருக்குது, அதுவும் எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பற்றி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இந்த வீடியோ சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவர், நம்மளோட திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாலே 2 அடி திருக்குறள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 4 அடி குறள் அப்படின்றது நானே இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 4 அடி குறளை அவ்வளோ அருமையாக அவருடைய இல்லற வாழ்க்கையை சொல்லியிருப்பார். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்களே நினச்சி பாருங்களேன். ஒன்று, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி சண்டை பண்ணிக்கிறது, இல்லைன்னா அவங்கவுங்க சண்டையும் பண்ணிவிட்டு அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்க்கை பாதையை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது, இவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது, அப்படி இப்படி ஒரு பொழப்பு ஓடிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டியா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கோவிச்சரலாம் வடிவேலு இந்த மாதிரியான ஒரு சில கேட்டகரி இருப்பாங்க. பார்த்தோன்னா நல்லா போட்டு மொத்து வாங்கிட்டு பேசுறதும் பேசிட்டு நல்லா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட நாலு மொத்து வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரியான கேட்டகரி இருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த குரல் என்னன்னு பார்க்கலாம். அடியர் கினியாலே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய் போதியோ என் தூங்கும் என் கண் இரவு அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த 4 வரியும் படிக்க படிக்க அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஸோ வாங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத பார்க்கலாம். அடியவனுக்கு இனியவளே அன்புடையவளே, எவ்வளோ அழகாக அவங்களோட மனைவியை சொல்லியிருக்காரு பாருங்களேன். என் சொல்படி நடக்க தவறாத பெண்ணே அப்படின்றாங்க. என் பாதம் வருடி தூங்க செய்தவளே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் செய்கிறதில்ல, ஆனாலும் அதை விட நம்ம அதிகமாக தான் லவ் நம்மளோட லவ் ஷேர் பண்ணுறோம். பின் தூங்கி முன் எழுபவளே பேதையே, எனக்கு பின்னாடி தூங்கிட்டு எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிக்கக்கூடிய ஒரு அழகான தேவதையே அப்படின்னு வர்ணிக்கிறாரு. லாஸ்ட் லைன் இதுதாங்க, என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்க போகிறதோ. இதுதாங்க ரொம்பவே வந்து ஒரு மன உருக்கமான, அவர் வந்து மனதை உருகி வந்து எழுதியிருக்காரு. அவர் இறந்த பிறகு அவரோட மனைவியோடைய பிரிவை தாங்க முடியாமல், நீ இல்லாமல் நீ நான் எப்படி தூங்க போகிறேன், அந்த வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன், அது ரொம்பவே நரகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போவே இருக்கும்போதே, உங்களோட மனைவி இருக்கும்போதே அவங்க கூட சந்தோஷமாக பேசுங்க, அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்கிறத விட நேரடியாக அந்த உங்களோட மனைவிக்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் அப்போவே கிடைக்கும். நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்போவே நல்லா ஜாலியாக இருக்கும். அதே போல் உங்களோட அன்பு பாசங்கள் எல்லாருமே எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்டு போல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க. உங்களோட மனைவி எப்பயுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம திருவள்ளுவர் அவ்வளோ குறள்கள் சொல்லி அப்படி வந்து வாழ்க்கையை ருசித்து அனுபவித்தவருக்கு அவரோட மனைவியோட பிரிவை தாங்க முடியாத அந்த வேதனையான அந்த லைனை அவர் எழுதியிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே நீ என்ன நான் என்ன அப்படின்ற அந்த ஒரு இது தான் இருக்கே தவிர, நம்ம மனைவி நம்ம கணவன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்லை. ஸோ இந்த குரல் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னங்க, அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தாங்க உங்கள் மனைவி. நீங்கள் எப்படி நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அவங்கள்ட்டருந்து திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவங்கள சிரிச்சு வச்சு மட்டும் பாருங்களேன், உங்களுக்கு நீங்களே நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. அதுவும் நம்ம வடிவேல் சாரோட கோவை சலாமா இடத்தோட அவ்வளோ அழகாக ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, அதை அவங்க எவ்வளோ ரசித்து சிரிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் உண்மையாலுமே நிறைய மாற்றங்கள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, சிரித்து சிரித்து என்னை சிறகிலி தாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்திருத்தாய், பக்கம் நெருங்கி இன்பச்சூவை கொடுத்தாய், சிரித்து சிரித்து என்னை சிறகிலி தாய். ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, லைட்டா சரி நம்ம கக்க 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 கக்கன்னு இருக்கா. நீங்க பாடுற பாட்டுக்கு பின் பாட்டு.